Hello friends, welcome to Jara's Kitchen. So, this is a super breakfast recipe. This video is the last time in India trip. நான் கேட்ட உடனே எனக்காக இந்த ரெசிபியை வந்து அவங்க இமீடியட்டா நோ சொல்லாம செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாலாடை. இது வந்து பாலாப்பம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். 1 கிலோ அரிசி மாவு வந்து ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் வந்து போட்டு ஆட்டிடணும். ஆட்டுறதுக்கு வலிக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி ஒரு முட்டை மட்டும் சேர்த்து ஃபுல்லாக வலிச்சு எடுத்து வச்சுருங்க. இது வந்து தலைப்பால் அப்புறமா தண்ணி பால். 1 கிலோ அரிசிக்கு வந்து சின்ன தேங்காவாக இருந்தாக்கா 2, பெருசாக இருந்ததுனாக்கா 1.5 தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ எல்லாமே ரெடியாக அவங்க வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு சுடுவது தான் பாக்கி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தலைப்பால் ஊற்றுறாங்க. தலைப்பால் ஊற்றினோடனே இந்த பேட்டர் வந்து நல்லா தின்னாக தான் இருக்குது. இது வந்து இன்னும் நல்லா தின்ன ஆகணும். அதுக்காக தான் நம்ம 2வது பாலும் ஊற்றுறோம். அவங்க 2வது பாலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும் பேட்டர். அப்போ தான் வந்து பாலாடை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கடைசியாக ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வடி கட்டிக்கிறாங்க. ஏன்னா தேங்காயில் நார்லாம் இருக்கும் இல்லையா, அதனால. இப்போ பேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு அதில் 1 குழி கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணிடுறாங்க. நம்ம கரண்டியை வச்சு உள்ளே தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் வச்சிருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா போதும். இது வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்குறாங்க, ஒட்டாமல் வந்து வருது இல்லையா. ஸோ இது வந்து அப்படியே எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் கவுத்திடுறாங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மடிக்காதீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முக்கோணமாக வடித்து சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். செம்ம சாஃப்டாக இருந்தது. ஆப்பத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல வெள்ளையாக இருக்குது இல்லையா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சுட சுட இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், சூப்பராக இருக்கும். கூட வந்து மட்டன் ஆனோ இல்லைக்கா கோழியான வச்சு சாப்பிட்டா அடிச்சிக்கவே முடியாது. நாங்கள் நிறையா பேர் இருந்தோம், இது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சுட சுட நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருந்தோம், சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாலரப்பம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஆனால் செய்யும் போது செம்ம சிம்பிளாக இருந்தது. ரொம்ப பேசிக் ரெசிபிஸ் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம். ஒரு 250 கிராம் மைதா எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் ஜாரில். இது 1 bowl ரெசிபி தான் நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரே மிக்சி ஜாரில் நம்ம எல்லாமே போட்டு செஞ்சுடுவோம். 250 கிராம் மைதா, அது கூட 1 முட்டை, கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் விட கம்மியாகவே மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்டரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இருக்குது. ஜாலரப்பம் சுடுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க.
லோக்கல் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இந்த மாதிரி அஞ்சு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர் வந்து இது உள்ளே ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா பேனில் வச்சு சுட போகிறோம். ஃபுல் பாட்டிலாக ஊற்றிடாதீங்க, ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதியாக பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். அதே மாதிரி நான்ஸ்டிக் பேனில் தான் இதையும் சுடணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி அழகாக வந்துடுது. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கிறாங்க. 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே வெந்துடுது. அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். ஜாலர் அப்பமும் பாலாடியும் நீங்கள் கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேனில் தான் சுடணும், அப்போ தான் ஒட்டாம வரும். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஆன பிறகு இந்த மாதிரி ட்ரையாங்கிள்லாம் மடித்து வச்சுருங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக பத்தாது, ஒரு 10 சாப்பிடணும், அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான்வெஜ் கிரேவி தான் செம்மையாக இருக்கும். ஜாலர் அப்பம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே சுட சுட இதை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் ரோஸ்ட், மட்டன் குழம்பு, அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் சூட சூட சாப்பிடணும். அடிப்போலி, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி யாராவது சமைச்சு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.